அரையடியில் அறப்பா ஓவையாரின் அரும்பா ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் இருபத்தைந்தாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் அறவம் ஆட்டேல் இந்த அறவம் ஆட்டேல் என்பதற்கு உரிய சாதாரண பொருள் பொதுப்பொருள் என்ன என்று பார்த்தால் தீயவரோடு உறவாடாதே பழகாதே என்று ஒரு பொருள் இதற்கு ஒரு சிறப்பு பொருள் ஞானம் புதிந்த ஒரு பொருளும் இருக்கிறது அதை பிறகு பார்ப்போம் முதலிலே ஏன் அறவம் என்பது தீயவர் என்று பார்த்தால் அறவம் என்றால் பாம்பு யாரெல்லாம் பாம்பை போல தீய குணங்கள் விஷத்தன்மை வாய்ந்தவர்களோ அவர்களைத்தான் இங்கே உருவகமாக சொல்லியிருக்கிறார் அறவம் ஆட்டேல் என்று சொல்ல ஆடுதல் என்று சொன்னால் விளையாடுதல் உறவாடுதல் கழித்தல் என்று பொருள் ஆக யாரெல்லாம் தீயவர்களோ பாம்பை போன்ற தீய குணங்கள் படைத்தவர்களோ அவர்களோடு நட்பு கொள்ளாதே இதற்கு ஒரு சுபாசிதம் இருக்கிறது ஏனென்று அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒரு தீயவர்களோடு ஏன் பழகாதே என்று ஐவையார் சொல்லியிருக்கிறார் என்றால் தீயவரோடு பழகுவது நமக்கும் தீமையை தரும் என்பது ஒரு ஒருபுறம் இருக்க அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று உபதேசங்கள் செய்ய போகுமானால் அது நமக்கு தீமையவே திரும்ப கிடைக்கும் ஏனென்றால் ஒரு தீயவன் நாம் சொல்லக்கூடிய நல்லதையும் தீயகநோடத்தோடு தான் பார்ப்பான் ஆக எந்த வகையிலுமே தீயவனோடு பழகுவது நமக்கு கெடுதியைத்தான் தரும் எப்பொழுது சுபாசித்தத்தை பார்ப்போம் உபதேசேகி மூர்கானாம் பிரகோபாய நா சாந்தையே பயக பானம் புதங்கானாம் கேவலம் விஷ எவ்வாறு ஒரு பாம்புக்கு நாம் பாலை வார்த்தால் அது அது விஷத்தை பெருக்குவதற்குத்தான் பயன்படுமே தவிர அதற்கு நன்மையை தந்துவிடாது அதே போல ஒரு தீயவனுக்கு நாம் ஒரு நல்ல விஷயங்களை உபதேசம் செய்தாலும் கூட அது அவனது தீய குணத்தை தான் வளர்க்குமே தவிர நல்லதாக போய்விடாது அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் பாம்பை போன்றவர்கள் தீயவர்கள் ஆகையால் அவர்களோடு நட்பு கொள்ளாதே ஏனென்று சொன்னால் நீ நல்லது என்று நினைத்துச் சொல்வதை கூட அவர்கள் தீயதாக பார்த்து உனக்கு தீங்கச் செல்வார்கள் இன்னொரு விஷயம் பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை விஷத்தைத்தான் கக்கும் நாம் வளர்க்கிறோமே பால் வார்த்திருக்கிறோமே என்பதற்காக அது திரும்ப பாலாக கக்காது நம்மை கடித்து விஷத்தை தான் கக்கும் ஆகையால் தீயவர்களுடைய பழக்கம் நமக்கு தீமையை தரும் ஆகையால் அவர்களோடு உறவாடாதே என்று ஒரு பொருள் இன்னொரு விஷயம் இந்த அரவம் என்பது என்னவென்று பார்த்தால் பாம்பு அந்த பாம்பு எதனுடைய இங்கு பாம்பு என்பது குண்டலினி சக்தியை உருவகப்படுத்தக்கூடிய விஷயம் நமது முதுகுத்தண்டத்தின் மூலாதாரம் என்று சொல்வார்கள் அல்லவா முதுகுத்தண்டின் பின்புறம் கீழிருந்து ஆரம்பித்து சகசாரம் என்று சொல்லக்கூடிய உச்சந்தலையிலே ஏறி நிற்கக்கூடியது அந்த குண்டலினி சக்தி அது கீழிருந்து மேலாக பார்த்தால் பாம்பின் வால்போல கீழே ஆரம்பித்து அது வளர்ந்து மேலே இவ்வாறு விரிந்து படம் பிடித்திருக்கக்கூடிய பாம்பை போல விரிந்திருக்கும் அப்படிப்பட்ட குண்டலினி சக்தியை நிலை கொள்ள செய் ஆட்டுதல் என்று சொன்னால் அது நிலைதடுமாறச் செய்தல் அது போல பழக்கங்களை செய்யாதே தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு உனது குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி ஞானம் கிடைக்கக்கூடிய விஷயம் விலகிச் செல்லாதே அதை ஆட்டாதே நிலை கொள்ள மறைமுகமாக என்ன சொல்கிறார் என்று வார்த்தால் யோக விஷயங்களை அந்த யோக பயிற்சிகளை இளம் வயதிலிருந்தே சிறு எடுத்துக்கொண்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய அரவமாகிய நல்ல அரவமாகிய அந்த குண்டலினி சக்தியை மேலேற்று அதை சிதைக்கச் செய்து விடாதே என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் நாளைய தினம் ஆத்திச்சூடியின் அடுத்த பாடலைக்கான வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்